சேலம் மாநகராட்சி திமுக கவுன்சிலர் மீது பெற்ற மகளே பகிரங்க புகார் கூறியுள்ளார். கொலை மிரட்டல் விடுக்கும் அந்த கவுன்சிலர் யார், எதற்காக மிரட்டல் விடுத்தார், தற்போது பார்ப்போம். சேலம் தாதகாப்பட்டி பகுதியில் உள்ள 58வது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் கோபால். இவரது மகள் கனிஷ்கா தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் 4ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கனிஷ்கா அதே பகுதியை சேர்ந்த அஜித்குமார் என்பவரை கடந்த 7 ஆண்டுகளாக காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சாதியை காரணம் காட்டி அவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த கவுன்சிலர் கோபால் தான் கூறுபவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் இல்லையேல் கொன்று புதைத்து விடுவேன் எனவும் கனிஷ்காவை மிரட்டியுள்ளார். இதனால் அச்சமடைந்த கனிஷ்கா விருப்பமில்லாமல் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்ள உறவினர் ஒருவரை ஏமாற்றி பதிவு திருமணம் செய்து வைத்துள்ளார் கோபால். December 9 அன்னைக்கு காலேஜில் வந்து தாத்தா இருந்ததாக போய் சொல்லி என்னை கூட்டிகிட்டு போய் அடித்து மிரட்டி ஒரு ரிலேட்டிவ் பையனுக்கே வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. பண்ணலாம் வந்து லவ் பண்ணுற பையனையோ இல்லை வந்து உன்னையும் கொன்றுவேன், உன் படிப்பையும் நிறுத்தினும்னு ரொம்ப பிளாக்மெயில் பண்ணி நான் மிரட்டி தான் அந்த சைன் பண்ண வச்சாங்க. ஒரு கட்டத்தில் தனது தந்தையின் அட்டூழியத்தை பொறுத்து கொள்ள முடியாத கனிஷ்கா காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். காவல்துறையினர் விசாரணைக்கு அழைக்க சமரசமாக போவதாக ஆசை வார்த்தை கூறிவிட்டு கனிஷ்காவை அழைத்து சென்றுள்ளார். ஆனால் மீண்டும் சுயரூபத்தை காட்டிய கவுன்சிலர் கோபால் தனது செல்வாக்கை பயன்படுத்தி தன்னையும் தனது காதலரையும் மிரட்டி வருவதாக கூறும் கனிஷ்காவின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. 2 மாதம் நான் எங்கள் வீட்டில் பேசியும் அவங்க கன்வின்ஸே ஆகலை. வேறு கேஸ்ட்டுக்கே எங்கள் இதில் வந்து பண்ணித்தர மாட்டாங்க. கேஸ்ட் வெறி பிடிச்சி ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க. அதனால தான் நான் வந்து சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் வந்து ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தேன். அது ரிலேட்டடாக வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயும் என்கொயரிக்கு என்னையும் எங்கள் அப்பா அம்மாவையும் கூப்பிட்டு வச்சு பேசி எங்கள் அப்பா அம்மா அங்கே வந்து நீ ஆசைப்பட்டபடியே இரு, இனிமேல் வந்து எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டு சேலத்தில் போய் இப்போ அவர் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. வீட்டில் இருந்து வெளியேறி சென்னையில் உள்ள விடுதி ஒன்றில் தற்போது தங்கி வருவதாக கூறும் கனிஷ்கா தனது தந்தை சாதி வெறி பிடித்து திரிவதாக கடுமையாக சாடியுள்ளார். தனக்கும் தனது காதலருக்கும் ஏதேனும் நேர்ந்தால் அதற்கு தனது தந்தை கோபால் தான் காரணம் என்றும் கூறும் கனிஷ்கா காவல்துறை தங்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். சேலத்தில் போய் இப்போ அவர் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. நான் சேஃபாக தான் சென்னை ஹாஸ்டலில் தங்கியிருக்கேன். ஆனால் நான் என்னை வந்து என் லவ் பண்ணுற பையன் கடத்திட்டான் அப்படின்ட்டு அவன் மேலேயும் அவங்க அப்பா அம்மா மேலேயும் ஒரு கேஸ் போட்டு இப்போ ரொம்ப பிரச்சனை பண்ணுறாரு. எனக்கோ இல்லை நான் லவ் பண்ணுற பையனுக்கோ என்ன ஆனாலும் அதுக்கு காரணம் எங்கள் அப்பாவும் கோபால், அப்புறம் எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்ச மணிகண்டனும் தான் காரணம். பெற்ற மகள் என்றும் பாராமல் கொலை மிரட்டல் விடுக்கும் திமுக கவுன்சிலரின் இந்த அராஜகம் சேலம் மாநகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி தமிழ்நாடு தொடங்கி சர்வதேச அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தென்னாப்பிரிக்காவில் இருந்து 12 ஸ்விங்கி புலிகள் இந்தியா வந்தன. இந்தியாவில் அழிந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்ட ஸ்விங்கி புலிகளை மீண்டும் அறிமுகம் செய்யும் விதமாக கடந்த ஆண்டு 8 ஸ்விங்கி புலிகள் நமீபியாவிலிருந்து இந்தியா கொண்டு வரப்பட்டன. அவை மத்திய பிரதேசத்தில் உள்ள குணோ உயிரியல் பூங்காவில் பராமரிப்புக்காக விடப்பட்டன. இந்நிலையில் தற்போது தென்னாப்பிரிக்காவில் இருந்து 12 ஸ்விங்கி புலிகள் இன்று இந்தியா கொண்டு வரப்பட்டுள்ளன. 7 ஆண் ஸ்விங்கி புலிகளும் 5 பெண் ஸ்விங்கி புலிகளும் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான சரக்கு விமானம் மூலம் மத்திய பிரதேசத்தின் குவாலியருக்கு கொண்டு வரப்பட்டன. இந்த ஸ்விங்கி புலிகளையும் குணோ உயிரியல் பூங்காவில் விட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மனிதாபிமானமும் மனித நேயமும் மரித்து வரும் வேளையில் திருநாள் இளைஞரிடம் நமக்கெல்லாம் பாட்டி போன்று இருக்கும் வயது முதிர்ந்த பெண் யாசகம் கேட்க தான் கொண்டு வந்த துணிப்பையை திறந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் அதிலிருந்து ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து முதிய பெண்மணியிடம் வழங்க இருகரம் கூப்பி அந்த முதிய பெண்மணி பல நல்ல வீடியோக்களை தனது ட்விட்டரில் பதிவிடும் அரசு பள்ளி ஆசிரியரான செல்வம் இந்த வீடியோவையும் பதிவிட்டுள்ளார்.
இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நீல் மோகன் யூடியூப் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். 2008 கூகுளில் சேர்ந்த நீல் மோகன் 2012 யூடியூப் பிரிவிற்கு மாற்றப்பட்டார். 2015 யூடியூபின் தலைமை தயாரிப்பு அதிகாரி பதவிக்கு உயர்ந்த நீல் மோகன் தற்போது தலைமை செயல் அதிகாரி ஆகியுள்ளார். கூகுள் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியாக சுந்தர் பிச்சை, மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் சிஇஓவாக சத்ய நாதல்லா ஆகியோர் அமெரிக்காவில் பணியாற்றி வரும் நிலையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நீல் மோகன் யூடியூப் நிறுவனத்தின் தலைமை செயலதிகாரி பதவிக்கு தேர்வாகியுள்ளார். ரொக்கமில்லா பரிவர்த்தனையை உலகளவில் அதிகம் மேற்கொள்ளும் நாடுகளில் முதலிடத்தை நோக்கி இந்தியா செல்வதாகவும், ரொக்கமில்லா பரிவர்த்தனையை இந்தியர்களே அதிகம் மேற்கொள்வதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மக்களிடம் ஒருவகை தொழில்நுட்ப பாய்ச்சல் இருப்பதை இது காட்டுவதாக அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமைச்சர் ஜெய்சங்கர் சிட்னியில் நடைபெற்ற வணிகம் தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற போது இக்கருத்தை தெரிவித்தார். தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் சிவகார்த்திகேயன் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். கோவில் வளாகத்தில் சிவகார்த்திகேயனை பார்த்த ரசிகர்கள் அவருடன் செல்ஃபி எடுக்க முண்டி அடித்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான சிவகார்த்திகேயன் நேற்று தனது பிறந்தநாளை கொண்டாடிய நிலையில் இன்று காலை தனது குடும்பத்தினருடன் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்தார். மூலவர், சண்முகர், சத்ரு சம்ஹாரமூர்த்தி சன்னதிகளில் சிறப்பு வழிபாடு செய்த சிவகார்த்திகேயன் கோவிலில் இருந்து வெளியே வந்தபோது ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டு செல்ஃபி எடுத்து கொண்டனர். ரசிகர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் செல்ஃபி எடுக்க முண்டியடிக்க முயன்ற ரசிகர்களால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் கோவில் வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உரிய அனுமதி பெறாமல் மாணவர்களை சுற்றுலா அழைத்துச் சென்ற தலைமை ஆசிரியர் உட்பட 6 தொடக்க கல்வி அலுவலர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். கரம்பக்குடி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட நடுநிலைப் பள்ளியில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் சேசு மற்றும் ஆசிரியர்கள் கல்வித்துறை அதிகாரிகளின் உரிய அனுமதி பெறாமல் வேளாங்கண்ணிக்கு கல்வி சுற்றுலா அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் கல்வித்துறைக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் அறந்தாங்கி மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார். புதுக்கோட்டை மாணவிகள் 4 ஆற்றில் மூழ்கி உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்வலைகள் ஓய்வதற்குள் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே சமூகத்தைச் சேர்ந்த இரு தரப்பினர் தங்களுக்கு ஏற்றாற்போல் ஒரே நேரத்தில் அருள்வாக்கு கூறி அரற்றி கொண்ட சம்பவம் நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அடுத்த கலப்பாக்குளம் பகுதியில் உள்ள பெரியநாயகம் கோவிலில் ஒரே சமூகத்தினர் வழிபாடு செய்தனர். இருதரப்பாக சாமி கும்பிட்ட போது இரு தரப்பிலும் தலா ஒருவர் சாமியாடினார். அப்போது தங்கள் தரப்பினருக்கு ஏற்றவாறு ஒவ்வொருவரும் அருள்வாக்கு கூறினர். பலத்த பாதுகாப்புடன் நடந்த வழிபாட்டில் போட்டி போட்டுக்கொண்டு சாமியாடி அருள்வாக்கு கூறினர். பிரச்சனை உருவாகும் சூழல் நிலவிய நிலையில் ஒரே சாமி இருவேறு கருத்துக்களை கூறுவது போல் சாமியாடியதை கண்டித்து அனுப்பி வைத்தது சிரிப்பலை ஏற்படுத்தியது. வசிப்பிடங்களை மட்டுமின்றி சுற்றுப்புறங்களையும் தூய்மையாக வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் சென்னை மெரினா கடற்கரையை தனியார் பள்ளி மாணவ மாணவியர்கள் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மெரினா கடற்கரையில் நாளுக்கு நாள் குப்பைகள் அதிகரித்து காணப்படுகின்றன. தினந்தோறும் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பிளாஸ்டிக் பாட்டில்கள், உணவு பொட்டலங்களை குப்பை தொட்டிகளில் போடாமல் ஆங்காங்கே வீசிச் செல்வதால் கடற்கரை முழுவதுமே குப்பைகள் நிறைந்து காட்சியளிக்கின்றன.
தனியார் பள்ளியைச் சேர்ந்த 300 மேற்பட்ட மாணவ மாணவியர் கடற்கரையை தூய்மைப்படுத்தினர். ஆங்காங்கே போடப்பட்டிருக்கும் குப்பைகளை தொட்டிகளில் போட்டு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தினர். 300 ஸ்டூடெண்ட்ஸோட இங்கே வந்து குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, நம்ம நினைக்கிறதை விட இங்கே வந்து அதிக குப்பை இருக்குன்னு. ஏன்னா இவ்வளோ பேர் சேர்ந்தும் எங்களால் அவ்வளோ இது பண்ண முடியல. ஒன்லி ஃப்ராக்ஷன் தான் நாங்கள் க்ளீன் பண்ணியிருக்கோம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன எஃபர்ட். பீச்லேருந்து வெளில போகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான். அந்த 5 மினிட்ஸில் நடுவுலையுமே நிறைய டஸ்ட்பின்ஸ்லாம் இருக்குது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நேரம் அதை கையில் வச்சு டஸ்ட்பின்ஸில் போட்டு நம்ம முடிஞ்ச சின்ன அந்த எஃபர்ட் பண்ணாலே பீச் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நமக்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து மக்கும் குப்பை எது, மக்காத குப்பை எது, பயோடிகிரேடபிள் நான் பயோடிகிரேடபிள் அதெல்லாம் பத்தி கத்துக்கிறது ஈஸி தான். ஸோ அதையும் கத்துட்டு எந்த குப்பையெல்லாம் மக்காதோ அதெல்லாம் ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்றதுக்கு கத்துக்கிட்டாலே இந்த பிரச்சனையை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எஃபர்ட் எடுத்தாலே இந்த பிரச்சனையை நல்லா டேக்கிள் பண்ணலாம். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்துள்ள திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் மகா சிவராத்திரி மற்றும் சனிக்கிழமையொட்டி ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இங்கு உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனி பகவானின் தனி சன்னதியில் அனுகிரக மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இவ்வாலயத்திற்கு சனிக்கிழமைகளில் 1000+ பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருவது வழக்கம். இன்று மகா சிவராத்திரி என்பதால் அதிகாலை முதலே ஸ்ரீ சனி பகவானை தரிசனம் செய்ய ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். முன்னதாக புனித தீர்த்தமான நலன் குளத்தில் பக்தர்கள் நீராடி பின்னர் கலிதீர்த்த விநாயகரை வணங்கி தொடர்ந்து சனி பகவானை தரிசித்து எழு தீபம் ஏற்றி வழிபட்டனர். திமுக கவுன்சிலரால் அடித்து கொலை செய்யப்பட்ட இராணுவ வீரர் பிரபு வீட்டுக்கு வந்த இராணுவ போலீஸ் கர்னல் தலைமையில் 5 பேர் குழுவினர் விசாரித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலம்பட்டியில் திமுக கவுன்சிலர் சின்னசாமி தாக்கியதில் இராணுவ வீரர் உயிரிழந்தார். திமுக கவுன்சிலரால் கொல்லப்பட்ட இராணுவ வீரர் பிரபுவின் வீட்டிற்கு வருகை தந்த எஸ்பி ரேங் கர்னல் தலைமையில் 5 பேர் பிரபுவின் படத்திற்கு மரியாதை செய்தனர். பின்னர் அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் கூறிய இராணுவத்தினர் காயமடைந்த பிரபுவின் அண்ணன் பிரபாகரனிடம் நடந்த சம்பவம் குறித்து விசாரித்தனர். பிரதமர் மோடி ஒரு ஜனநாயகவாதி என்பதை மில்லினியர் ஜார்ஜ் சோராஸ் அறியவில்லை என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அமெரிக்காவின் வயது முதிர்ந்த பணக்காரர் கூறும் கருத்து ஒட்டுமொத்த உலகத்திற்கும் பொருந்தாது, உலகத்தை அது இயக்காது என வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறினார். ஆஸ்திரேலியாவுடன் நடந்த ரெய்சினா ஒப்பந்த மாநாட்டில் பேசிய அமைச்சர் ஜெய்சங்கர், இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என அறிந்த சோராஸுக்கு பிரதமர் மோடி ஒரு ஜனநாயகவாதி என்பதை அறியாமல் உள்ளதாக தெரிவித்தார். இதனிடையே அதானி விவகாரத்தில் வாய்மூடி மௌனமாக இருக்கும் மோடி வெளிநாட்டில் வாய் திறப்பார் என சோராஸ் பேசியுள்ளார். கேரள மாநிலம் இடுக்கி வாகமண்ணில் உள்ள ஒரு ஹோட்டலில் புழுக்கள் இருந்த முட்டை குழம்பை சாப்பிட்ட 6 மாணவ மாணவிகள் மயக்கமடைந்த நிலையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஹோட்டலுக்கு சீல் வைத்தனர். கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியைச் சேர்ந்த தனியார் கல்லூரியைச் சேர்ந்த 8 ஆசிரியர்கள் உட்பட 25 மாணவர்கள் வாகமன் பகுதிக்கு சுற்றுலா சென்றனர். இரவில் தங்கிவிட்டு காலை அப்பகுதியில் உள்ள ஹோட்டலில் சிற்றுண்டி சாப்பிட்டுள்ளனர். அப்போது ஹோட்டலில் வழங்கப்பட்ட முட்டை குழம்பில் உயிரிழந்த நிலையில் புழுக்கள் காணப்பட்டதாக தெரிகிறது. இந்த உணவை உண்டதால் 6 மாணவ மாணவிகள் வாந்தி எடுத்ததோடு உடல்நிலை பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் டெல்லியில் 49வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெற்று வருகிறது. டெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் பான் மசாலா மற்றும் குட்கா வணிகத்தில் வரி ஏய்ப்பை தடுக்க மேல்முறையீட்டு தீர்ப்பாயங்கள் மற்றும் வழிமுறைகள் அமைப்பது குறித்து விவாதிக்கப்படுகிறது. ஆன்லைன் கேமிங், கேசினோக்கள், குதிரை பந்தயம் ஆகியவற்றுக்கான ஜிஎஸ்டி பற்றியும் இன்றைய ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் விவாதிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் நடைபெறும் முதல் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இது என்பதால் அனைவரின் கவனத்தையும் இன்றைய கூட்டம் ஈர்த்துள்ளது. கட்சி பெயரும் வில்லம்பு சின்னமும் பறிபோயுள்ளதை உத்தவ் தாக்கரே ஏற்க வேண்டுமென தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் அறிவுறுத்தியுள்ளார்.
பாலாசாஹேப் தாக்கரே நிறுவிய சிவசேனா கட்சி மகாராஷ்டிராவில் நடந்த சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி ஆட்சி அமைத்தது. பின்னர் அந்த கூட்டணியில் இருந்து விலகி காங்கிரஸ் கூட்டணியுடன் ஆட்சி அமைத்தது. இதைத் தொடர்ந்து முதல்வராக இருந்த ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் சிவசேனாவில் பிளவு ஏற்பட்டது. இதனால் சிவசேனாவின் வில்லம்பு சின்னத்தை முடக்கிய தேர்தல் ஆணையம் தற்போது அதை ஏக்நாத் ஷிண்டே அணிக்கு வழங்கியுள்ளது. தனது தந்தை உருவாக்கிய கட்சியின் பெயரும் சின்னமும் பறிபோனதால் உத்தவ் தாக்கரே கடும் அதிருப்தியில் உள்ளார். இதனிடையே தேர்தல் ஆணையம் வழங்கும் புதிய சின்னத்தை ஏற்குமாறு உத்தவ் தாக்கரேவுக்கு சரத்பவார் அறிவுறுத்தியுள்ளார்.